கிரிக்கெட் உலகமோ காத்துட்டு இருக்க ஐபிஎல் திருவிழா மார்ச் 26ஆம் தேதி தொடங்க போகுது. ஐபிஎலோட முதல் சீசனை ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த தடவை அதே மாதிரியான புதிய உத்வேகத்தோட கோப்பையை வெல்லற முனைப்புல பல மாற்றங்களோட களமிறங்கியிருக்காங்க. அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட விளக்குறதுக்காக வந்திருக்காரு சந்தானகுமார். வாங்க சந்தானகுமார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து பெஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த முறை கப்பை வின் பண்ணுவாங்களா? ராஜஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சீசனில் அவங்க டீமோட முக்கிய ரெண்டு வீரர்கள் இல்லாததுனால அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரெண்டு சீசனாக அவங்களுக்கு ஐபிஎல் அமையலை. அதனால் இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா, ஐபிஎல்லில் எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 3 பவுலரை வாங்கி அந்த அணியோட ஆடும் லெவனை கட்டமைச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அஸ்வின், ட்ரென்போல்ட், செஹால்னு ஒரு 3 அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் அந்த அணியில் இருக்காங்க. அதே போல் ஆர்சிபி அணிக்காக இளம் வயதில் களமிறங்கினாலும் 2 சீசனாக தொடர்ச்சியாக ரன்களை குவிக்கக்கூடிய ஒரு டேவிட் படிக்கையில் அந்த டீம் வாங்கியிருக்காங்க. அதே போல் டெல்லி அணிக்கு தனியாக போட்டி விளக்கக்கூடிய திறமை வாய்ந்த வெஸ்ட் இண்டீஸ் சார்ந்த ஒரு ஷிம்ரான் எட்மேயரை வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த முறை ராஜஸ்தான் அணிக்கு கடந்த 2 ஆண்டுகள் போல ரொம்ப மோசமான ஒரு நிலை ஏற்படாது அப்படின்னு தான் நம்ம கணிக்கிறோம். குறிப்பாக இந்த அணியினுடைய பலம் வாய்ந்த வீரர்களாக ஒரு 5 வீரர்களை நம்ம பார்க்குறோம். ஜோஸ் பட்லர் ராஜஸ்தான் அணிக்காக எப்போவுமே வந்து தொடர்ச்சியாக நல்லா விளையாடிட்டு வரக்கூடிய பிளேயராக இருக்கார். அவர் கூட ஒன்றா சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இல்லாததுனால தான் ராஜஸ்தான் அணி தடுமாறிட்டு வருது. அதனால் இந்த முறை ஒரு ஜாஸ் பட்லர் கூட ஐபிஎல்லில் ஒரு 400 ரன் குவிக்கக்கூடிய ஒரு டேதட் படிக்கல் இருக்கிறது அவருக்கு ஒரு பலமாக இருக்கும். அதே போல் அஸ்வின், சஹால் 2 இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. இந்திய மைதானங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அனுபவம் இருக்கக்கூடிய 2 வீரர்கள். அதனால் இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சுக்கு பெரிய அளவில், குறிப்பாக சுழற்பந்து வீச்சில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத நம்புகிறோம். ட்ரென்போல்ட் பிரதீப் கிருஷ்ணா, ட்ரென்போல்ட் வந்து ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர், பவர் பிளேயில் கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பிரசித் கிருஷ்ணாவும் அதே போல தான், டொமஸ்டிக் சர்க்கியூட்லேயும் சரி, இப்போ இந்திய அணிக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் சரி, பல போட்டிகளை வென்று கொடுத்துருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக எதிராக தொடர்ச்சியாக வந்து பல்வேறு போட்டிகளில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சஹால் முதல் முறையாக ஆர்சிபி அணியிலேருந்து, மும்பையிலேருந்து ஆர்சிபிக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல் லெஜெண்டாக மாறினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து வேறு அணிக்கு மாறியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்திய சுழற்பந்து வீச்சாளர் முதல் இடத்துலேருந்து அவர் இழந்திருக்காரு. வரப்போகிற உலகக்கோப்பையில் இடம் பெறணும்னா இந்த ஐபிஎல்லில் அவர் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்த ஐபிஎல் சஹாலுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஐபிஎல்லாக பார்க்கப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர்னு 2 வீரர்களை வந்து இழந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படுதா? கண்டிப்பாக பார்த்தோன்னா, ஸ்டோக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ச்சராக இருந்தாலும் சரி, தனித்துவமாக வந்து கோப்பையில் வெல்லக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர், ஒரு ஆல்ரவுண்டர். ஸ்டோக்ஸ் ஒரு உலகக்கோப்பையை இங்கிலாந்துக்காக முதல் முறையாக வென்று கொடுத்துல ஒரு மிக முக்கிய பங்கு வகிச்சிருந்தார். இந்த அணியினுடைய பலமாக பார்த்தோன்னா, ஒரு தேவதத் படிக்கல், ஜெய்ஸ்வால் 2 பேரையும் அந்த அணி விளையாட வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு சொல்லணும். 2 பேருமே ஒரே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரே ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட வைக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதனால் இந்த அணியினுடைய ஓப்பனிங் எப்படி அமையும் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர் ஓப்பனிங் இறக்கிட்டு படிக்கல ஒன் டவுன் இறக்குனீங்கன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டை மாற்றுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் அதை மாற்றணும்னு பலமுறை சொல்லி அவர் மாற்றாதனால தான் அவர் டீம்லேருந்து வெளியே அனுப்பிச்சிருக்காரு. நிறைய ரன் அடித்தாலும் அவரும் விராட் கோலியும் ஒரே ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறதுனால தான் வேறு வழியே இல்லாமல் ஆர்சிபி அந்த அணியிலேருந்து அவரை வெளியே வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா, இந்த அணியினுடைய பந்து வீச்சு பலமாக கட்டமைச்சிருந்தாலும் ட்ரென்போல்ட் தவிர ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இந்த அணியிலேயே இல்லை. பிரசித் கிருஷ்ணா ஆமாம் இப்போ ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காரு. இருந்தாலும் ட்ரென்போல்ட் இல்லாட்டி அந்த அணியுடைய வேகப்பந்து வீச்சு என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இந்த அணிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ட்ரென்போல்ட்டுமே கூட ஐபிஎல்லில் மும்பை அணிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மும்பை அணி தவிர மற்ற இடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒருவேளை மும்பை கோப்பையை வெல்லக்கூடிய ஒரு அணியாக இருக்கிறதுனால அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் உயர்ந்திருக்கலாம். எனவே இதை பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த பணி ட்ரென்போல்ட்டுக்கு கூட இருக்க ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறதும், அதே போல் படிக்கல், ஜெய்ஸ்வால்னு 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரே மாதிரி விளையாடக்கூடிய பிளேயரை எப்படி வச்சு அவங்க மாற்ற போகிறாங்க அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. இது ரெண்டு தான் இந்த அணியினுடைய பலவீனமாக இருக்குது. ஸ்டோக்ஸ் எடுத்த ஜெமினிஷம் நிரப்புவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய வீரர்கள் பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த வீரர்கள் கிட்டேருந்து ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம்? ராஜஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, குறிப்பாக இந்த 3 வீரர்களை தான் வந்து இந்த ஐபிஎல்லில் முக்கியமாக அவங்க வந்து அரையிறுதிக்கு போனோன்னா இந்த 3 வீரர்களும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஹெட்மயராக இருந்தாலும் சரி, ஒரு ஜெமினேஷமாக இருந்தாலும் சரி, சர்வதேச அரங்கில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு ஐபிஎல்ல 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. 2 பேருமே மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வருஷம் பல கோடிகள் கொடுத்து இந்த 2 வீரர்களையும் வாங்குறாங்க. இந்த முறை அவங்க ஐபிஎல்ல கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த அணி அரையிறுதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியான் பராக் 2 சீசனாக ராஜஸ்தான் அணி கூட இருக்கார், ஒரு இளம் வீரர்.
பேட்டிங் பந்து வச்சு ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது. இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இன்னும் அந்த டீமுக்குள்ளே அவர் கொடுக்காமையே இருக்கார். இருந்தாலும் அவரை வந்து இந்த முறை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவர் வந்து ரீட்டைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடி கொடுத்தாருன்னா, இந்த மூன்று வீரர்கள் ரசிகர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் அணி அரையிறுதிக்குள்ளே போவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சந்தானகுமார்.